திருமதி கலாமணி அவர்கள் யார் ஒரு நார்மல் கொங்கு மண்டலத்தில் பிறந்த ஒரு பொண்ணு ஒரு மாடு ஒரு கண்குட்டி அதில் தான் எங்கள் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆச்சு அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஓட்டு ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு தான் போட்டேன் நான் எப்படியெல்லாம் ஒரு தலைவர் இருக்கணும்னு நினச்சனோ அப்படியெல்லாம் அண்ணா இருக்காரு அஞ்சு வயசு குழந்தை கூட உங்களுக்கு அரசியல் பேசுதுன்னா அதுக்கு காரணம் அண்ணா எங்களை விட மற்றவங்க தான் எங்களோட சின்ன என்ன அப்படின்னு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருந்தாங்க போனோம் இவன் நாம தமிழ் இருக்கச்சிங்களே நீங்கள் இந்த பஞ்சு முட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வருதுன்னு அதை தடை பண்ண அரசுக்கு இந்த டாஸ்மார்க்கு அந்த சாராயத்தை குடிச்சு அது கேன்சர் வராதுங்களா ஒட்டு மொத்தமா குடும்பத்துக்கே அது பாதிப்பு இப்போ காசு இருந்தாதான் படிப்புங்கிற மாதிரி ஆயிப்போச்சு உங்களுக்கு நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இத்தனை கொலை அடிச்சதில் ஒரு காவாசி மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தால் கூட பரவாயில்லைங்க ஆனால் எதுவுமே பண்ணுறது இல்லைங்களே ஆனால் நாங்கள் வந்து எல்லாமே மாற்றிடுவோங்க அரசு பள்ளி தான் இருக்கும் இப்போ நான் இந்த சாலையில் போகிறேன்னு வைங்க நான் இந்த சாலையில் தான் எனக்கு எவ்வளோ டிராஃபிக் இருக்குது மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாலும் புரிஞ்சிக்க முடியும் யாருமே எல்லாமே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு நான் மட்டும் சல்லுன்னு போகிறதெல்லாம் நல்லாவே கிடையாது இந்த பக்கம் கர்நாடகாலையும் நம்ம தண்ணி தர மாட்டேங்கிறாங்க கேரளாலையும் உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க நம்மளை அடித்து துரத்திட்டாங்க நம்ம எங்கே போக சொல்லுங்கள் குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்கங்களா பிஜேபி தான் ஆளுறாங்கன்னு வைங்க அந்த மாநிலத்தை அவங்க மாநில செழிப்பாக இருந்ததுன்னா அங்கே இருக்கிற வட இந்தியர்கள் எதுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு வராங்க பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யணும் கையை வச்சா நான் அவ்வளோதான் நீ செத்த வணக்கம் இன்னைக்கு சேரன் டாக்ஸில் நோயோர் கேண்டிடேட்டில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுற திருமதி கலாமணி அவர்களை தான் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இவங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஜெயிச்சாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் செய்ய போகிறாங்க இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த சேரன் அண்ட் டாக்ஸில் நோயொரு கேண்டில் தெரிஞ்சுக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மேம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சேரன் அகாடமிக்கு நீங்கள் வந்து உங்களோட நேரத்தை எங்க கூட ஒதுக்குனதுக்கு ரியலி வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஆன் சேரன் டாக்ஸ் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக போகுதுங்க உங்ககிட்ட இன்டர்வியூ கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பட் இன்னைக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ மேம் தேங்க்யூ நார்மலாக எல்லா கெஸ்ட்ஸுக்கிட்டேயும் எங்கள் சேரன் டாக்ஸில் வர எல்லா கெஸ்டையும் நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்குற ஒரு கேள்வி நீங்கள் யார் திருமதி கலாமணி அவர்கள் யார் நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேசிக்காக ஒரு நார்மல் கொங்கு மண்டலத்தில் பிறந்த ஒரு பொண்ணு என்னோடய கல்யாண வாழ்க்கை பள்ளிக்கூடம் எல்லாமே உங்களுக்கு இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளேயே தான் நான் இருந்தப்போ என்னோடய ஸ்கூல் லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பிஎஸ்ஜி கன்னியாகுளம் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் தான் நான் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அங்கே தான் படித்தேன் அப்போ நான் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மெடிக்கல் காலேஜ் பக்கம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நிறைய ரெண்டு சைடும் மரம் அந்த கிளைமேட்டு காத்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆனா வந்து இப்ப இருக்கிற கோயம்புத்தூர் வந்து அப்படி கிடையாது அது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா எல்லாம் ஃப்ளைஓவர் போட்டு மரமெல்லாம் எடுத்துட்டாங்க நம்ம கோயம்புத்தூர் வந்து எப்பவுமே ரொம்ப குளுகலும்னு இருக்கும் மற்ற மாநிலத்துலேருந்து வரவங்களும் சொல்லுவாங்க எவ்வளோ வெயில் அடித்தாலும் நல்லா இருக்கும் உங்கள் கோயம்புத்தூர் மட்டும் எப்பவுமே குழுகுலும்னு இருக்கு எங்களால்லாம் இருக்கவே முடியறதில்லை இங்கே மட்டும் எவ்வளோ உங்கள் தண்ணியும் சிறுவாணி தண்ணியும் நல்லா இருக்கும் உங்கள் கோயம்புத்தூர் வெயிலும் எங்களுக்கு தெரியறதில்ல அப்படிங்கிற அளவுக்கு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கிளைமேட் சொல்லுவாங்க நல்லா தண்ணி சாப்பாடு இது எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து கோயம்புத்தூரில் அந்த கிளைமேட்டு தண்ணி அது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இந்த கொங்கு மண்டலத்திலே பிறந்தவங்க எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் கோயம்புத்தூர் வந்து மாறி போச்சு இப்போ என்னோடய காலேஜ் பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயடட்டிக்ஸ் படித்தேன் அம்மா வந்து எப்படின்னா நான் ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு சின்ன வட்டம் அம்மா அப்பா அண்ணா நான் என்னோடய ஃபேமிலி அம்மா வந்து அப்படி தான் வளர்த்திட்டாங்க என்ன எனக்கு வந்து பெருசாக உலகம் தெரியாது போனால் காலேஜ் வந்தால் வீடு அதே மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய காலேஜ் லைஃப் எல்லாமே நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தாங்க எயிட்டி பர்சன்ட் வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு எனக்கு வந்து அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் அப்போது நான் யோசிப்பேன் யாராவது ஓட்டு கேட்க வரும்போது என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு நான் யாருக்கு போட்டேன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு தான் போட்டேன் ஏன்னா ஓட்டு போடுறப்போ நம்மளுக்கே இருக்கும் இல்லைங்களா நல்ல ரோடெல்லாம் எங்க வீட்டு பக்கம் இருக்காது ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இருக்காது அப்ப நான் யோசிப்பேன் எங்க அம்மாட்டி கேப்பையாம இதில் இவங்க பண்ணவே மாட்டேங்கிறாங்களே ஓட்டு கேக்கிறப்ப மட்டும் வராங்க நீங்க எப்படி மாலாம் ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அம்மா சொல்லுவாங்க நம்ம என்னதான் பண்றது நம்ம எத்தனை தடவை அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க கேட்க போறது இல்லை பண்ண போறதும் இல்லை நம்மனால முடிஞ்சா நம்ம பண்ணலாம் ஆனா எல்லாத்துக்கும் நம்ம பண்ண முடியாது இப்படிதான் இருக்க போகுது லைஃப் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டாங்க நம்ம மாற்றவே முடியாது இல்லையா நான் பிறந்த பிறந்து இந்த இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க அப்புறம் நானும் யோசிப்பேன் வந்தா ஆனால் நான் ஸ்ட்ரைட்டாக கேட்பேன் அவங்கக்கிட்ட ஏன்னா ஓட்டு மட்டும் கேட்கறக்கு வரீங்க நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே மக்கள் நான் கேட்டிருக்கீங்க ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு எனக்கு சின்ன பொண்ணுன்னா அப்போ தெரியாதுங்க நம்ம போகிறோம் ஸ்கூல் போகிறோம் வரோம் படிக்கிறோம் சாப்பிட்றோம் விளையாடுறோம் அந்த மாதிரி போயிடுச்சு காலேஜ் அப்போ வந்தது அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஓட் ஐடி எடுக்க போகிறப்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஐயோ நம்மளும் ஒருத்தருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சுங்க அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஓட்டு ஒரு சுயேச்சை வேட்பாளருக்கு தான் போட்டேன் ஆனால் அது யாரும் எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா இந்த கேண்டிடேட்ஸ்லாம் எனக்கு முடிக்கலைங்க ஏன்னா யாரும் எதுவும் மக்களுக்கு எதுவுமே பண்ணுறது இல்லைங்களா இப்போ என்னோட அப்பா வந்து பேசிக்காக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மில்லு தொழிலாளி அப்பா வந்து மில்லில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் அந்த மில்லு வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் எங்கள் அப்பச்சி அவர் ஒரு மாடு கொடுத்தாரு ஒரு மாடு ஒரு கண்குட்டி அதில் தான் எங்கள் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆச்சு அப்பா அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாடு வாங்கி பால் வியாபாரம் தான் பண்ணினாருங்க அந்த பால் வியாபாரம் பண்ணி தான் நான் அண்ணா படித்தேன் அண்ணா வந்து டிப்ளமோ இன் சுகுணா காலேஜ் என்ஜினியரிங் இன் தமிழ்நாடு காலேஜ் கோல்டு மெடலிஸ்ட் நாங்கள் எப் ரெண்டு பேரும் எப்படி பள்ளி கல்லூரி படித்தோம் அப்படின்னீங்கன்னா பால் வியாபாரம் பண்ணி தான் நிறைய பேர் வந்து மாடு மேய்க்கிறது ஆடு வளர்த்துறதுலாம் கேவலம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அண்ணன் சொல்கிற மாதிரி சீமான அண்ணன் வந்து ஆடு அரசு பண்ணி ஆடு மாடு மேய்க்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதுக்கு வந்து நானே உதாரணம் எங்கள் அப்பா பால் வியாபாரம் பண்ணி தான் எங்களை என்னனையும் என்னையும் எங்கள் அண்ணனையும் ஸ்கூலு காலேஜு ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் எங்களுக்கு தேவையான சீரை இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுறது எல்லாமே அந்த பால் தொழிலை வச்சு தான் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் எங்கள் வீட்டில் மாடு இருந்துச்சு அப்பாவுக்கு கொஞ்சம் ஹார்ட் இஷ்யூ வந்தங்காட்டி நாங்கள் அந்த தொழிலை வந்து விட்டுட்டோம் ஆனாலும் வந்து இப்போ அப்பாவை நீங்கள் நேருநகர் பதில வந்து பால்கார மணியண்ணு கேட்டீங்க அவர் பேர் அதுதான் பால்கார மணியண்ணன் பொண்ணுன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அப்போட ஐடென்டி அதுதான் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க எங்க அப்பா இந்த கூலி வேலை செய்றவங்க அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ பெருசா அவங்க அப்பா வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ்ன்னு சொல்லிடுவாங்க அவங்களோட தொழில சொல்றதுக்கு கேவலப்படுறாங்க ஆனால் நானும் அண்ணாவும் அப்படி கிடையாது நீங்க காலேஜில் அப்பா என்ன வேலை செய்யறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நானும் என் அண்ணனும் பால் வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் நாங்கள் அது பெருமையாக சொல்லிக்குவோம் ஏன்னா அதுல தப்புன்னு இல்லைங்களே திருடுறது கொலை பண்றது கொலை அடிக்கிறது தப்பான விஷயம் நம்ம எந்த தொழில் பண்ணாலும் நேர்மையா பண்ணால் அது நல்ல விஷயம் தான் அப்பா வந்து அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணி தான் எங்களை இவ்வளோ தூரம் படிக்க வச்சு அப்பா வந்து ஒரு உங்கள் லைஃப்பில் ஒரு பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருப்பார் போல இருக்கு கண்டிப்பாக என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு நீங்க எப்படி அதை எப்படி பார்க்குறீங்க உங்கள் ஃபாதர் அப்பா வந்து பேசிக்காக எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷை டைப் யார் கூட அதிகமா பேச மாட்டோம் ஆனால் ஒரு ஹெல்பிங் மைண்ட் ஜாஸ்தி நீங்க வந்து இப்போது ஒரு அக்கா ஆனால் எதாவது வேலை இருந்தா சொல்லுங்க எதாவது வீட்டு வேலை இருந்தால் எதாவது சொல்லுங்கன்னா அவர் விட்டுட்டு அந்த வேலை போய் யாராவது சொல்லி வச்சுருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு போய் அந்த வீட்டில் வேலைக்கு சேர்த்துட்டு தான் வருவார் அப்பா வந்து அந்த ஏரியாவில் பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க எந்த அடிதடி வம்புக்கோ எதுக்குமோ பண்ண மாட்டார் ஆனால் என்ன ஹெல்ப் கேட்டாலும் அப்பா வந்து பண்ணுவார் பேசிக்காக எனக்கும் அண்ணாக்கும் அப்பாவும் அம்மாவும் அதுதான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க நம்ம நாலு பேர்த்து கெட்டது பண்ணாட்டியும் பரவாயில்ல அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ வரைக்கும் இருக்குங்க நம்ம யாரையும் பகச்சிக்க வேண்டாம் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக காட்டினாலே போதும் நம்மக்கிட்ட திருப்பி அவங்க அன்பை காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் வளர்ந்த விதம் என்னோடய பொண்ணும் என் பையன் என் கணவர் எல்லாருமே அதே மாதிரி தான் எனக்கு வந்து காட் கொடுத்த கிஃப்ட் அது நான் கட்சியில் எப்படி வந்தேன் அப்படின்னா எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று அண்ணாவோட ஸ்பீச் பிடிக்குங்க சீமான அண்ணாவோடய ஸ்பீச் ரொம்ப கேட்பேன் நான் எப்படியெல்லாம் ஒரு தலைவர் இருக்கணும்னு நினச்சனோ அப்படியெல்லாம் அண்ணா இருக்கார் ஏன்னா மக்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா அரசியல்னா என்ன அப்படின்னா என்னென்ன சொல்லிக் கொடுக்குற இப்போ டீச்சர் வந்து ஏபிசின்னு சொல்லிக் கொடுக்குற டீச்சர் சொல்லிக் கொடுத்தா நம்ம படிக்க முடியும் அப்போ தான் நம்ம உங்களுக்கு படிப்பு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி அரசியலை சொல்லிக் கொடுத்தது அண்ணன் செந்தம்மன் சீமானவர்கள் தான் அவரோட ஸ்பீச்சை கேட்டு தான் என் ஃபஸ்ட்டு கேட்டது என்னோட கணவர் அவர் தான் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் அது கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ இப்படியெல்லாம் ஒரு தலைவர் இருக்காங்க இவ்வளோ நாள் இவங்க இருக்காங்க நம்மளுக்கு எதுவுமே பண்ணது இல்லையே இப்போ இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓட்டு போட்டுகிட்டு இருந்தோம் அப்போ வந்து நாங்கள் ஜஸ்ட்டு உறுப்பினர் தான் அந்த கட்சியில் போய் இது அடிப்படை உறுப்பினர் அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டுவிட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் பண்ணி அண்ணனுக்கு தான் ஃபுல்லாக ஓட்டு போட்டுட்டு இருந்தோம் அப்புறம் இந்த கட்சி பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர் அவர் தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வராரு நீங்கள் வந்து இந்த மாதிரி கேண்டிடேட்டாக நிற்க முடியுமா அப்படின்னு எங்களை கேட்குறாரு என்ன கேட்டார் அப்போது நான் என் கணவர்கிட்ட சொன்னேன் ஏங்க எனக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாதே அண்ணா பேசுகிறாரு நம்ம ஓட்டு போடுறோம் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு இதை பற்றி எந்த பேஸிக்குமே தெரியாதுங்க நான் ஜென்ரலாக நம்ம போகிறோம் இல்லைங்களா நம்மளுக்கு யாருக்கு பிடிக்குதோ நல்ல தலைவராக ஓட்டு போட்டு வந்துடுறோம் அவ்வளோதான் ஆனால் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் நில்லுங்க பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சரி அப்படின்னு தைரியமாக நின்ட்டங்க அப்புறம் எனக்கு ஒரு பயம் மற்ற கட்சிகளில் வந்து எந்த பெண்களும் அதிகமாக இல்லை இல்லைங்களா எல்லாமே ஆண்கள் தான் நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே ஆண்கள் தான் மேல் கேண்டிடேட் தான் இருப்பாங்க ஃபீமேல் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு அப்போ அண்ணா சொன்னார் இங்க பெண்கள் வந்து நம்ம கட்சியில் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க நீங்கள் மற்ற கட்சி மாதிரிலாம் இதை நினைச்சுக்காதீங்க நீங்க தைரியமா வரலாம் பண்ணலாம் அப்படின்னு அப்போ எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சுங்க ஆனால் உள்ள போனதுக்கு அப்புறம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க போனா அக்கா நல்லா இருக்கீங்களா நம்ம வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க நம்மளுக்கு என்னென்ன தேவாக்கா தண்ணி குடிக்கிறீங்களா அக்கா சாப்பிட்றீங்களா அக்கா ஜூஸை தான் வாங்கிட்டு நம்ம ஃபேமிலியில் இப்போ ஒரு அண்ணா தம்பி இப்போ நீங்கள் என்னை கேட்குற மாதிரி அவங்க அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு அப்போதோ ஒரு இதே பயமே போச்சுங்க பரவாயில்ல நம்ம இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க என்னோட ஜேர்னி அப்படியே போயிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் வீட்டில் எப்போவுமே என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பார் நம்ம வந்து அரசியலெல்லாம் பேசணும் நம்ம ஃபேமிலின்னு நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடாது அவர் வந்து யுஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ எப்பவும் நைட் ஷிஃப்ட் தான் சரிங்க இருந்தாலும் பகலில் எங்கேயாவது இந்த அண்ணாவது எந்த ஒரு ஃபங்க்ஷன் இப்போ நிறைய எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய போராட்டத்தில் கலந்துருப்போம் சரி உங்களது இந்த கனிம வள தடாகம் பகுதியில் அது ரொம்பவே ரொம்ப ஷூவாக இருந்துச்சுங்க ஏன்னா அந்த செங்கல் சூழல அந்த புகையினால அந்த பகுதி மக்களுக்கு நிறைய கேன்சரு லங்ஸ் பிரச்சனை நிறைய இருந்துச்சுங்க ஆனால் எந்த கட்சியுமே வந்து ஆளும் கட்சியாச்சுங்க அவங்க தான் அதை பண்ணுறதே ஸோ அவங்க வந்து அதை எதுவுமே வந்து கண்டுக்கல ஆனால் நாங்கள் வந்து அந்த களத்தில் நின்று போராடி அந்த செங்கல் சூளை நிரந்தரமாக மூட வச்சுட்டோம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கூட எங்களுக்கு எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா வேலை போயிடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனாலும் சுற்றுப்புறத்தை பாதிக்கிற அளவுக்கு நம்ம அந்த வேலைகளை செய்யக்கூடாது இந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி உங்களுடைய டீம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க நீங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணிங்க இப்போது எங்களோட டீம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டம் தாங்க இப்போ போராட்டம்னு பார்த்தீங்கன்னா மெத்த எல்லாம் ஆண்கள் மட்டும்தான் வருவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போராடுவாங்க போயிடுவாங்க ஆனால் அந் நாங்கள் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாதுங்க அத்தனை பெண்கள் அந்த பகுதியில் எங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து அதிகமாக இருக்கிற ஒரே கட்சி பார்த்திங்கன்னா எங்களுடைய நாம் தமிழர் கட்சி தான் மெத்த கட்சியிலலாம் இருக்க மாட்டாங்க நாங்கள் தொடர்ச்சியாக போராடுறாங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் அந்த மாதிரி ரொம்ப கண்டனமாக வலுவாக போராட்டங்கள் எங்களுக்கு எதிர்ப்புகளும் ஜாஸ்தி இருந்தது அது எல்லா போரா அது எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்கள் வந்து அந்த மாதிரியான தடைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க நாங்கள் ஃபேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அங்கே பிஜேபி ஆளும் கட்சி அவங்க எல்லாம் இருப்பாங்க எங்களை போராட்டம் பண்ணுறதுக்கே விட மாட்டாங்கங்க காவல்துறை வந்து எதாவது சொல்லுவாங்க இங்கே போராட்டம் பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப டிமாண்ட் வைப்பாங்கங்க எங்களை ரொம்ப இது பண்ணுவாங்க அதை எல்லாத்தையும் மீறி தான் நாங்கள் வந்து அந்த போராட்டத்தில் கைவிடாமல் அதை பண்ணி எப்படியோ அந்த செங்கல் சூழலை வந்து நாங்கள் மூட வச்சுட்டோங்க நிரந்தரமா அந்த மக்களுக்கு சந்தோஷம்தாங்க ஆனால் இருந்த ஆட்சி அதிகாரம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் எப்படி இவங்க இப்படி மூட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்காங்க அப்புறம் பெண்கள் இந்த டாஸ்மார்க் இது அந்த போராட்டத்துலேயும் நான் நிறைய கலந்துருக்கேங்க பெண்களுக்கு எதிர பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை அந்த போராட்டம் அப்புறம் சிறுவாணி அணை கட்டுற அந்த போராட்டம் எல்லாம் நிறைய போராட்டத்தில் நாங்கள் வந்து எனக்கு வந்து மெயினாக வந்து உங்களை பத்தி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு மெயினாக வெளியே வந்தது வந்து அந்த பொள்ளாச்சி விவகாரம் தான் இந்த பொள்ளாச்சி விவகாரம் அப்படிங்கிறது நீங்கள் ஆஸ் அ ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக இந்த ப்ராசஸை எப்படி முன்னெடுத்துகிட்டு போனீங்க ஏன்னா நீங்கள் வந்து அதை வாய்ஸ் அவுட் பண்ண நிறைய பேரில் நீங்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பர்சனாக தான் இருந்தீங்க பொள்ளாச்சி விவகாரத்தை நீங்கள் அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வந்துச்சு உங்களுக்கு பர்சனலாகவே நான் கேட்குறேன் ஃபார் யூ ஆஸ் அ பர்சன் என்ன மாதிரி எதிர்ப்புகள் வந்துச்சு அண்ட் குரூப்பாக நீங்கள் செயல்படும் போது என்ன மாதிரி என்ன பண்ணிங்க இப்போ பர்சனலான எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் வரலைங்க ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப குழுவாக தான் நாங்கள் போராட்டம் பண்ணணும் ஏன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா அது வந்து இப்போ பெண்கள் அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து இப்போ பாதுகாப்பே இல்லாமல் போயிடுச்சு முதல்லலாம் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது வாசல்லலாம் விளையாடுவோம் நம்ம சுற்றி சுற்றி வீடு சுற்றி எல்லாம் விளையாடிட்டு இருப்போம் ஆனால் வந்து இப்போ அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஒரு குழந்தை அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி வாசல்ல விளையாடுச்சுன்னா கூட அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டி யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டே பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்குங்க அந்த மாதிரி ஒரு சமூகத்துல தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த சமூகத்துல வந்து கொஞ்சம் மாற்றணுங்க ஏன்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை இந்த சமுதாயத்தில் அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி அறுபது வயசு பாட்டியா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது சுத்தமாக கிடையாது ஏன்னா இப்போது ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க நிறைய குழந்தைகளை பாலியல் வென்கூடமை செஞ்சு கொலை பண்றாங்க ஆனா அவங்களை தூக்கி உள்ள போட்டுறாங்க அவ்வளோதான் அது ஒரு ரெண்டு நாள் நியூஸ் அவ்வளோதான் அப்புறம் அவங்களை விட்டுறாங்க அப்புறம் வேற ஏதாவது இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டேதான் இருக்கு சட்டங்கள் வந்து கடுமையான அதை பண்ணாம இருப்பாங்க நம்ம இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா திருடுன்னா கையை வெட்டிடுறாங்க அந்த மாதிரி சட்டங்கள் கடுமையாக இருக்கணும்னா அவங்க பண்றதில்லை ஆனால் நம்ம ஊர்லேயே நம்மளால் பண்ண முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் அந்த சட்டங்கள் எதுவுமே கடுமை பண்ணுறது இல்லைங்களே அப்படியே விட்டுடுறாங்க அதே மாதிரி எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு சொல்லிட்டு போனால் லிஸ்ட் போட்டு போலாச்சும் நிறைய பெண்கள் அப்படி லிஸ்ட்டு போட்டே நம்ம போகலாம் எத்தனை வருஷத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அப்படி லிஸ்ட்டு போட்டு நம்ம கொண்டுட்டே போகலாம் ஆனால் வந்து இந்த அரசு வந்து இந்த சட்டங்கள் எல்லாம் கடுமை பண்ணணும் அதெல்லாம் அண்ணா சொல்கிறாருங்க தட் பண்ணுனா உடனே மரண தண்டனை தான் இப்போ ஒருத்தங்களுக்கு நடு ரோட்டில் நிற்க வச்சு அவங்க தூக்கில் போட்டாலும் சுட்டு கொண்டுட்டாலும் நாளேமேந்து அது பயந்துருவாங்க இல்லைங்களா அவங்க பண்ண மாட்டாங்க இல்லைங்களா அதை வந்து பண்ணுறதே இல்லையே இந்த ஆட்சியாளர்கள் அவங்க அசால்ட்டாக விட்டுட்டு போயிடுறாங்க அதெல்லாம் பார்த்து தான் ரொம்ப வேதனையாக இருந்துச்சுங்க அதெல்லாம் தான் அண்ணா பேசுகிறாரு அதுங்காட்டி தான் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இப்போ எல்லா இளைஞர்களும் முதலோட்டு எல்லாரும் அண்ணனுக்கு காரணம் அவங்க அண்ணா வந்து அரசியல்தான் என்னென்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கணும் இப்படியெல்லாம் பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்கிறக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா அதுதான் அண்ணா பண்ணுறாரு அவர் கேட்குற அத்தனை கொஷின்கோ மெத்த கட்சினால் ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ண முடியுங்களா இல்லை அப்ஜெக்ஷன் சொல்ல முடியுமா எதுவுமே சொல்ல முடியாது அண்ணா கிட்ட இருக்கிற பிளஸ்ஸே அதுதாங்க எல்லாத்துக்கும் அரசியலை புரிய வைக்கிறாரு அஞ்சு வயசு குழந்தை கூட உங்களுக்கு அரசியல் பேசுதுன்னா அதுக்கு காரணம் அண்ணா நான் சொல்கிறது தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா நம்ம எப்போவுமே மக்கள் வந்து முட்டாளாவே இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சக்கூடாது அவங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறதுக்கு இப்போ நம்ம தப்பு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க வீட்டில் அம்மா சொல்லுவாங்கல்ல சாமி நீ இப்படி தப்பு பண்ணாத இதெல்லாம் தப்பு இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்டுக்குவோம் நம்ம பண்ணுறது தப்பு நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்குவோம் அதே மாதிரி அதை சொல்லி கொடுக்குறது தான் அண்ணா இருக்கார் தப்பை தட்டி கேளுங்க அப்படியே நீங்கள் அனாவசியமாக அப்படி விட்டுட்டு போகாதீங்க கடந்து போகக்கூடாது எதாக இருந்தாலும் நின்று எதுத்து கேட்கணும் நம்மளோட உரிமை வந்து நம்ம தான் போராடி பெறணுங்கிற சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதுங்காட்டி நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு அண்ணா சொல்கிறாரு அதுங்காட்டி தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு உதாரணம் இப்போ அறுபது வயசில் இருக்கிற தாத்தா பாட்டி யார் பார்த்திங்கனா பாதி பேர் அண்ணா பக்கம் சேர்ந்துட்டாங்க நாங்கள் சும்மா கண்ணை மூடிட்டு இருந்த சாமி ரெட்டலைக்கு உதயசூரியனுக்குமே ஓட்டு போட்டுகிட்டு இருந்தோம் இப்போ இவர் பேச்செல்லாம் கேட்கும்போது நம்ம இவ்வளோ வருஷம் ரொம்ப வீண் பண்ணிவிட்டுமே நம்மளோட ஓட்டை அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணி நம்மளோட கட்சிக்கு வர்ற அளவுக்கு அண்ணனோட பேச்சும் அரசியல்னா இதுதான் அப்படிங்கிற ஒரு புரிதலும் மக்கள்கிட்ட கொண்டு செஞ்ச எல்லா சிறப்பும் அண்ணன் செந்தம்னன் சீமானவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் என் பையனே சொல்லுவேன் என் பையன் அஞ்சு வயசு தான் நீங்கள் கேளுங்கள் டெய்லி ஃபோன் பேசிவிட்டு அம்மா நாம் தமிழர் அம்மா நாம் தமிழர் அப்படிம்மா இப்போ தமிழ் பேசுகிற குழந்தை எத்தனை பேர் இருக்காங்கங்க யாருமே நம்ம தாய்மொழி பேசுகிறதே இல்லை எனக்கு என் தாய்மொழி இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் எனக்கு இங்கிலீஷ் வந்து எழுத படிக்க மட்டும்தான் தெரியும் பேச தெரியாது எனக்கு அது தேவைப்படும் போது நான் அதை கற்றுக்குவேன் இப்போ எனக்கு அது தேவை இல்லை அதுங்காட்டி நான் அதை கற்றுக்கல என் குழந்தைகளுக்கு நான் தமிழை சொல்லித்தருவேன் இப்போது என்னோட கணவருக்கும் என் பையனுக்கும் ஒரே நாள் தான் நாள் அந்த நாள் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கோ இல்லை குழந்தைகளுக்கு அப்பகம் அங்கே போயோ அவங்க ரெண்டு பேர்த்தோட பிறந்தநாளாக அங்கே அவங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க கூட நாங்கள் கொண்டாடுவோம் எப்போவுமே தம்பி பிறந்ததுலேருந்து இந்த அஞ்சு வருஷமும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிங்க நம்மளாக நாலு பேர் பிறந்த நாள் கொண்டாடிட்டு அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க கூட போய் கொண்டாடிட்டு இருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்குவோம் ஏன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை இல்லைங்களா எல்லோரும் வயசானால் கொண்டு போய் அம்மா அப்பாவை ஆசிரமத்தில் விட்டுடுறாங்க அவங்க அந்த பாட்டித்தத்தெல்லாம் ரொம்ப உருக்கமாக சொல்லுவாங்க எனக்கெல்லாம் பையன் இருந்தும் இல்லாத மாதிரி வயசாயிடுச்சு என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க பேரம்பத்திலாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் ஒவ்வொருத்தரோட கதையை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன குழந்தை இருப்பாங்க அவங்களுக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த காப்பகத்தில் தான் அவங்க இருப்பாங்க அப்போ அவங்க கூட அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷாயிடும் அக்கா இந்த மாதிரி நாங்கள் வடை பயசோட சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சுங்கக்கா எதாவது சாப்பாடு இல்லை ரசம் இல்லை அப்படி தான் இருக்கும் ஆனால் நாங்கள் இப்படியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஏதாச்சுன்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அஸ் அ பேரண்ட் நான் பேரண்ட்டாக நான் அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சின்ன குழந்தை எல்லா குழந்தைகளும் பார்த்தா அவங்களுக்கு அம்மாவோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது எனக்கு அந்த மாதிரி குழந்தைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ரோட்டில் இந்த வயசானவங்க சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் எங்களால் முடிஞ்சது நாங்கள் வெளியே எதுவும் பப்ளிசிட்டி பண்ணிக்க மாட்டோங்க நானும் ஆகட்டும் என் கணவர் ஆகட்டும் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் செய்கிறோம்னு எதுவுமே சொல்லிக்க மாட்டோம் நம்மளால் முடிஞ்சதா சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லையா ரெண்டு செட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடிஞ்சளவு நம்ம பண்ணிக்கலாம் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக தான் லைஃப் போயிட்டுருக்கு எனக்கு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல கேட்கணும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து பிரச்சாரம் இப்போது ஒரு டென் ஃபிஃப்டின் டேஸாக உங்களுக்கு போயிட்டுருக்கு இந்த 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 நீங்கள் எப்படி ஸ்கெட்யூல் பண்ணுறீங்க உங்களுடைய ஸ்கெட்யூலிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாமே உங்களுக்கு அண்ணாமலை அண்ணா அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அவர் ஒரு என்ன சொல்றது நட்சத்திர கேண்டிடேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார் கேண்டிடேட் அப்போ ராம் சந்திர அண்ணா அவர் ஓரளவுக்கு அப்பா அவங்க அப்பா இருந்த ஃபீல்டுங்க அவர் அண்ணா தெரிஞ்சுட்டாங்க ராஜ்குமார் அண்ணா ஆல்ரெடி இருந்திருக்காங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்தேன் பட் அந்த அளவுக்கு ஃபேமிலியர் இல்லை ஆனா இப்போ வந்து அந்த வேட்பு மனு தாக்கல் நீங்க பாத்திருப்பீங்க அண்ணாமலை அண்ணாவது அதை போட்டே நான் ஓரளவுக்கு டச் ஆகிட்டேங்க ஆனால் வந்து இந்த எங்கள் கட்சிகள் எப்படி அப்படின்னா நம்ம காசு ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் நம்ம வேறு எதுவுமே பண்ண மாட்டோம் நம்மளோட கொள்கைகள் இது கோட்பாடு இது நாங்கள் இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இந்த நல்ல மருத்துவம் கொடுப்போம் நல்ல கல்வி கொடுப்போம் இலவசமாக குடிநீர் நல்ல தூய குடிநீர் கொடுப்போம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம கொள்கை கோட்பாடு நாங்கள் ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் சேர்த்துறோம் ஏன்னா எங்களுக்கு நேரம் பத்துறது இல்லைங்களா ஆல்ரெடி பதிமூணு வருஷமா நாங்கள் அண்ணா பண்ணிட்டாரு இருந்தாலும் இப்போ இந்த சின்னமெல்லாம் மாறி போயிடுச்சு இல்லைங்களா இப்படி நேரம் அப்படின்னு ரொம்ப குறைவா இருக்கு ஏன்னா ஒரு மாசம் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுலயும் நான் ஒரு பதினஞ்சு நாள் பாத்தீங்கன்னா கலெக்ட்ரேட்லயும் எனக்கு பாதி நாள் போயிடுச்சுங்க சரிங்க அப்புறம் மெத்தவ எங்கள் உறவுகள் வந்து ஆனால் உங்களுக்கு தொடர்ந்து காலத்தில் தான் வேலை செய்கிறாங்க காலையில் மத்தியானம் சாயங்காலம் அப்படின்னு வெயில் இத்தனை வெயில் அடிக்குதுங்க கோயம்புத்தூரில் இருந்தாலும் அசராமெல்லாம் வேலை செய்கிறாங்க ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் கொடுத்துட்டேங்க ஆனால் எங்களுக்கு இதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா எங்களை விட மற்றவங்க தான் எங்களோட சின்ன என்ன அப்படின்னு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தாங்க போனோம் ஐயோ நாம் தொண்டிருக்கீங்களே நீங்கள் எங்கள் உங்கள் சின்ன என்ன சின்னமா அப்படின்னு கேட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்தளவு மக்கள்கிட்ட ஒரு புரிதல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இவ்வளோ வருஷம் பாடுபட்டு அந்த ஆட்சி அதிகார கையில் பதிமூணு வருஷமாக தொடர்ந்து அண்ணன் களத்தில் தனிச்சே நிற்கிறார் இல்லைங்களா அதே ஒரு பெருமையான விஷயம் நாங்கள் அதெல்லாம் தான் சொல்கிறோம் மெத்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி வச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அதுங்காட்டி கூட்டணி வச்சால் தான் ஜெயிப்போங்கிறவங்காட்டி தான் கூட்டணி வைக்கிறாங்க பதிமூணு வருஷமாக ஒருத்தர் தொடர்ந்து களத்தில் தனியா அனுப்பேன்னு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிற கொள்கைக்கு உட்பட எல்லாத்தையும் அவர் கண்டிப்பாக செய்வார் ஏன்னா மற்ற கட்சிகளாகிட்ட உங்களுக்கு பொய்யா வாக்குறுதி சொல்கிறதோ செய்கிறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது நிறைய போராட்டத்தில் வந்து மக்களோட நாங்கள் நின்றுருக்கோம் எல்லா பகுதியிலும் சரி ஒவ்வொரு உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த பகுதியில் எந்த போராட்டமாக இருந்தாலும் முதல் ஆளாக போய் நிற்கிறதா ஆனால் சேர்ந்த சீமானவர்களும் எங்கள் கட்சி உறவுகளும் தான் அதுங்காட்டியே மக்கள்கிட்ட எங்களுக்கு வரவேற்பு இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க இப்போது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்க நீங்கள் வந்து ஒரு எம்பி கேண்டிடேட்டாக ஜெயிச்சிடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு மூன்று விஷயங்களில் முதல்ல என்னுடைய கவனம் இருக்கும் அப்படின்னா என்ன மூணு விஷயங்கள் என்னோடய மூணு விஷயம் முதல் பார்த்திங்கன்னா நிறைய மரம் வைக்கணும் பழையப்படி கோயம்புத்தூர் எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய மரம் வைக்கணும் ரெண்டாவது விஷயம் சாலை ஏன்னா ஆக்சிடெண்ட்லேயே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தான் முதல் இடம் அந்த சாலை விபத்து அதிகமாக நடக்குது இல்லைங்களா அதை என்னால் எப்படி முடிஞ்ச வரைக்கும் தடுக்க முடியுமோ அதை நான் கண்டிப்பாக தடுப்பேன் அதுக்கப்புறம் தண்ணி ஏன்னா நான் போகிற பக்கம் எல்லாம் மக்கள் சொல்ல தண்ணி பிரச்சனை தண்ணி இருபது நாளைக்கு ஒருக்காதான் வருது குடிக்க தண்ணி இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எல்லாரும் போகிற பக்கம் ஃபுல்லாக தொகுதி ஃபுல்லாக சொல்கிற ஒரே பிரச்சனை அந்த தண்ணி பிரச்சனை அதுங்காட்டி மு முதல் இந்த எல்லாமே பிரச்சனை தாங்க முதல் வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆசனம் எல்லாரும் மரம் நடணும் இப்போ நிறைய காலி இடங்கள் நிறைய இருக்குது பார்த்தீங்களா சும்மா இந்த கருவேல முள்ளு மரம் முளைச்சு அப்புறம் நிறைய பேர் சைட்டை வாங்கி போட்டுட்டு பென்சிங் போட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாரும் அவங்கவுங்க க்ளீன் பண்ணிவிட்டு நாலு கார்னல் வீடு கட்டுறதுக்கு நடுவில் விட்டு நாலு காரணம் மரங்கள் நிறைய வைக்கணும் அண்ணா சொல்ல நம்ம சுற்றுச்சூழலை இப்போ ரொம்ப பருவநிலை உங்களுக்கு மாறி போயிடுச்சு இல்லைங்களா நம்ம நினைக்கிறப்ப மழை பெய்யுது நினைக்கிறப்ப வெயில் அடிக்குது முதல் அந்த பருவ காலமே மாறி போயிடுச்சு மரமெல்லாம் வச்சு அண்ணா சொல்லும்போது நம்ம இந்த பூமியை காப்பாற்றணுன்னா முதல் நம்ம சுற்றுச்சூழலை காப்பாற்றணும் இன்னும் பன்னெண்டு வருஷம் தான் இந்த பூமி இருக்குங்கிற மாதிரி நம்மள் வருத்தத்தை சொன்னார் அண்ணன் இன்றைக்கூட பேச்சில் சொன்னாருங்க அதை மாதிரி அது அப்படியெல்லாம் ஆகாமல் நம்மளால் எவ்வளோ முடியுதோ மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் இப்போ நடிகர் விவேக் அவர்களும் கூட சொன்னார் இல்லைங்களா ஒரு ஒரு லட்சம் மரம் இலக்கு அப்படின்ட்டு அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார் ஆனால் அவங்க அப்பா விட்டுட்டு போனது அவங்க பொண்ணு எடுத்து பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தைகளுக்குமே ஸ்கூல்லேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கணும் மரம் நடக்கணும் மரம் நட்டு வளர்க்கணும் சாலை விதிகளை பாதுகாக்கணும் பெண்கள்னால் இப்போது என் பையனுக்கே நான் சொல்லித் தருவேன் அக்காவோ இதே மாதிரிதான் அக்காவுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது அக்காவும் ஒரு பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணுங்க அப்போ வந்து நம்ம சொல்லி கொடுத்தா இப்போ ஆம்பளை பசங்க பெண்ணுங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அவங்கள பார்க்கணும் அந்த எண்ணமே வராது எல்லாரும் அக்கா தங்கச்சி மாதிரி குழந்தைகளுக்கு வந்து கிளி மாதிரி உங்களுக்கு இப்போ ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது ஏன்னு தான் சொல்லும் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு வந்து பெண்கள்னா இப்படி தான் இருப்பாங்க அம்மா மாதிரி அக்கா மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அவங்களும் நகமும் சதையும் படைச்ச ஒரு பெண் தான் நீ அப்படி இப்படிதான் பார்க்கணும் அவங்களுக்கும் மனசு வலி வேதனை எல்லாமே இருக்குதுன்னு அவங்கள பற்றி நம்ம புரிதலை அவங்களுக்கு கொண்டு வந்துடணும் அப்புறம் குழந்தைகளுக்கு சாலை விதிகளை சொல்லி கொடுக்கணும் நிறைய மரம் நட்டுறது சொல்லி கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்தே ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுங்க இப்போ ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரோட்டில் சிக்னல் போட்டு அவங்க கரெக்டாக நிற்பாங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஊரில் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அது படித்தவங்களாக இருந்தாலுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க படிக்க தெரியாதவங்களும் ஃபாலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாமே மாற்றலாங்க மாத் மாற்றங்கிறது அந்த சொல்ல தோற்ற மற்ற எல்லாத்தையுமே நம்மளால் மாற்ற முடியும் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஜெயிச்சிட்டேன்னா என் கோயம்புத்தூராக பழையப்படி நான் கொண்டு வந்துடுவேன் அண்ணா என்னெல்லாம் ஆசைப்படுறார் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாராம் அந்தபடி கண்டிப்பாக மாற்றிடலாம் எதுக்கு நம்மளால் செய்ய முடியுமே செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லை உங்களுக்கு எல்லாத்தையுமே பண்ணிடலாம் கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன் சூப்பர் மேம் மேம் இப்போது ஒரு கேள்வி நான் வந்து ஒரு பதினெட்டு வயசு ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஓட்டர் முதல் முறை நான் ஓட்டு போகிற போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சுச்சுவேஷனை நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம் நான் ஏன் என்னுடைய ஓட்டை உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்வீங்க என்ன காரணங்கள் சொல்வீங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அறுபது வருஷம் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டர் அப்போ அறுபது வருஷம் ஹிஸ்ட்ரியில் பாருங்கள் இந்த ரெண்டு கட்சிகள் மாற்றி மாற்றி நம்மளை ஆண்டிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு அடிப்படையானது எதுவுமே அவங்க கொடுக்கல அடிப்படையினா நீங்கள் அடிப்படை உங்களுக்கு கல்வி மருத்துவம் குடிநீர் கல்வி மருத்துவம் உங்களுக்கு அடிப்படை அரசு இப்போ வந்து நம்ம அதிகமாக இப்போ எதுக்குங்க செலவு பண்ணுறோம் நம்ம சம்பாதிக்கிறதில் பாதி எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு மருத்துவத்துக்கும் படிப்புக்கும் இப்போ காசு இருந்தாதான் படிப்புங்கிற மாதிரி ஆகிப்போச்சு உங்களுக்கு அதை அரசு இலவசமாக கொடுக்கணும் கொடுக்க முடியும் ஆனால் கொடுக்கறதில்ல காமராஜர் ஐயா கட்டின பிறந்த ஸ்கூல்களே தான் இன்னும் இருக்குது உங்களுக்கு இவங்க புதுசாக ஏதாவது பள்ளிக்கூடம்லாம் கட்டியிருக்காங்கங்களா எதுவுமே இல்லை அரசு பள்ளியில் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா அத்தனை ஒரு எண்பது மாணவர்கள் இருந்தால் ரெண்டு மிஸ் தான் இருக்காங்க நானே பார்த்துருக்கேங்க ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு இது மிஸ்ஸு உட்காரக்கு ஒரு டேபிள் தான் மிஸ்ஸை சுற்றி அத்தனை குழந்தைங்க இருக்காங்க மூச்சுட்றதுக்கு கூட காற்று அந்தவங்க காத்து இல்லைங்க அந்த அளவுக்கு இருக்குது அரசு பள்ளியில் நிறையா ஆசிரியர்களை நியமிக்கலை இப்போ தற்காலையுமா நிறைய பேர்த்த போட்டிருக்காங்க அவங்களெல்லாம் நிரந்தர பணியாளராக இருக்கலாமே ஏன் நிறைய பேர் எக்ஸாம் எழுதி அரசு வேலை கிடைக்கணும் அவங்களுக்கு காத்துட்ருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கலாமே இந்த அரசாங்கம் எதையுமே பண்ணுறது இல்லைங்களா ஏன்னா நம்ம படித்து வந்தவங்க நம்ம யோசிக்கணும் நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க மக்களாக எல்லாரும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க நம்ம தேவைகள் எல்லாம் நிறைவேற்றியிருக்காங்களா என்ன எதுன்னு பார்க்கணும் படிக்காத பாமர மக்களுக்கு வேணால் அவங்களுக்கு இப்படி ரெட்டலை உதயசூரியன் அப்படின்றதுலாம் ஆனால் படித்தவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்கணும் நம்ம யாருக்கு வாக்கு செலுத்துறோன்னா அவங்க இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து கூர்ந்து கவனித்து தான் வாக்கு செலுத்தணுங்க ஏன்னால் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா நம்ம படித்தவங்கள இருந்தால் நம்ம யோசித்து எல்லாமே பார்க்கணும் அவங்க நம்ம பண்ணியிருக்காங்களா செஞ்சிருக்காங்களா செயலியா என்ன நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம யோசித்து ஓட்டு போடணும் யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுங்க அதை நான் உங்களுக்கு முதலே சொன்னேனே அரசியல் தான் என்னன்னு எல்லாத்துக்கும் இப்போ ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஆனால் சொல்லி கொடுத்துட்டார் அதுங்காட்டி அவங்க இந்த முறை கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க கண்டிப்பாக ஓட்டே செலுத்துகிறாங்க எனக்கு இன்னொரு இன்னொரு ஒரு கேள்வி இப்போது ஒரு ஒரு தலைவங்க அப்படிங்கிறவங்க வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்கள நம்ம ஒரு ஒரு சாதாரண மக்கள் வந்து ரீச் ஆகிறது அவங்களுக்கு போய் அவங்ககிட்ட போய் பேசி நம்ம குறைகளை பற்றி பேசுறது அப்படிங்கிறது அந்த அந்த தூரம் மக்களுக்கும் அவங்களுக்குமான அந்த தூரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அதை அது எப்படி குறைப்பீங்க நீங்கள் எந்த அளவுக்கு சமீபமாக இருப்பீங்க மக்களோட இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்களோட மக்களாக தான் இருக்கோம் மற்ற கட்சி எப்படியோ எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கள் அண்ணன் செந்தம்மிலன் சீமான் அவர்களும் நாங்கள் எல்லாருமே எல்லா கேண்டிடேட்டும் போய் பாருங்கள் எல்லா கட்சியுறவர்களுக்கும் பாருங்கள் மக்களோட மக்களாக தான் நாங்கள் போய் பேசுவோம் மற்றபடி இப்போ அண்ணா இன்றைக்கும் கூட சொல்லியிருந்தேன் வருதான் நாங்கள் இந்த அலப்பறையெல்லாம் பண்ணவே மாட்டோங்க அங்கே மோடி மூணு மணிக்கு வராரு ஸ்டாலினை ரெண்டு மணிக்கு வர இங்கே ரோடை பிளாக் பண்ணுறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம மக்களோட மக்களாக தான் அங்கே பயணிக்கணும் இப்போ நான் இந்த சாலையில் போகிறேன்னு வைங்க நான் இந்த சாலையில் பயணித்தால் தான் எனக்கு எவ்வளோ டிராஃபிக் இருக்குது மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும் யாருமே எல்லாமே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு நான் மட்டும் சல்லுன்னு போகிறதெல்லாம் நல்லாவே கிடையாதுங்க இப்போ வந்தோம் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் எந்த அமைச்சராக இருந்தாலும் இதே ரோட்டில் தான் பயணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு மக்களோட மக்கள் இருந்தாதான் அவங்களோட கஷ்டம் என்ன அவங்களோட வேத என்ன அவங்க சரியான டைமுக்கு வேலைக்கு போக முடியுதா சரியான டைம் காலேஜ் போக முடியாது சரியான டைம் பள்ளிக்கூடம் போக முடியுதா அப்படின்னு நம்ம நமக்கு தெரியுங்க நம்ம வரோம்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த நில்லுங்க அமைச்சர் வராங்க முதலமைச்சர் வராங்க பண்றது ரொம்ப தப்பு ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு ப்ளாக் பண்றாங்க இல்லைங்களா ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க ஒரு அம்மா ஏதோ ஒரு தேவைக்கு அவசரமா போறவங்க உங்கள அங்கேயே நிறுத்தி வச்சுட்டு அவங்க எப்படி போவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டா போனாலும் உயிர் போயிடும் அதுக்காக நம்ம எதுக்குங்க அப்படி நம்மளும் மக்களோட மக்களாக மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் நம்ம நம்ம நம்மளும் பெரிய வானத்துலேருந்து குளிச்சி வந்து விஐபி எல்லாம் கிடையாதுங்க அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது எனத்துக்குங்க நம்மளையே நம்ம வந்து அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு அவங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணுற ஒரு வேலையால் தான் நம்ம மக்கள் தான் முதலாளி நம்ம எல்லாம் தொழிலாளி அவங்களுக்கு தேவை என்னன்னு செய்கிற வேலைக்காரர்கள் தான் நம்ம எல்லாம் அந்த கான்செப்ட் தான் எங்களோடதுங்க மெத்த கட்சிகள் மாதிரி இந்த அலப்பறையிலாம் நாங்கள் எப்போவுமே பண்ண மாட்டோங்க மக்களோட மக்களை எப்பவும் பயணிப்போம் ஆனால் எத்தனை கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் அண்ணனை பார்த்துருப்பீங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பண்ணலாம் பேசுவார் குறைகள் எல்லாம் சொன்னால் அதெல்லாம் தீர்த்து சரிம்மா நான் பார்க்குறேன் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவார் மற்ற கட்சிகள் மாதிரி நீங்கள் எங்களை நினச்சிக்காதீங்க நாங்கள் ரொம்ப வேற ஓகே இப்போது ஃபைனலாக ஒரு ஒரு கொஸ்டின் நீங்கள் எப்படி சொல்கிறது உங்களுடைய யூஎஸ்பி அதாவது இது எல்லாமே வந்து எங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்டு என்னுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் வந்து எங்கள் எங்கள் கட்சி சார்ந்த கொள்கை சார்ந்த ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் வந்து இதெல்லாமே இருக்குது அதனால் அதுப்படி தான் நீங்கள் இதை சொல்லுவீங்க இப்போ ஸ்ட்ராங் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே தான் எல்லா பிரச்சனையும் தீர்க்குறதுக்கு எங்கள் கிட்ட சொல்யூஷன் இருக்குது எங்ககிட்ட இல்லாத உடனே ஒன்று அதிகாரம் அது மட்டும் எங்க கையில வந்துருச்சுன்னா போதுங்க இந்த தமிழ்நாட்டையும் இந்த தமிழ் இனத்தையும் நாங்கள் காத்துக்குவோம் ஏன்னா அண்ணா சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் கும்பிடுறக்கு நிறைய சாமி இருக்கு வாழ்றக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு அண்ணா சொல்றது நெஜம் ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லைங்க இப்போ இந்த நம் தமிழ்நாட்டில் இருக்கோம் நிறைய வட இந்தியர்கள் வந்துட்டாங்க நாங்கள் சொல்றோம் அவங்களுக்கு அந்த இன்னர் லைன் பர்மிட் கொடுங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்கு ஓட்டுரிமையே கொடுத்துட்றாங்க இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க பிரச்சாரத்துக்கு பல்லடம் போயிருந்தேன் அந்த பல்லடம் பகுதியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ரெண்டு சைடும் பார்த்தா ஏதோ நான் குஜராத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்து ஃபீல் பண்ணேன் இப்போ பார்த்தா எல்லாம் அவங்க தான் இருக்காங்க எங்கே நம்மளாலும் எங்கே அப்படின்னு தமிழின் எங்கேன்னு தேடி பிடிச்சி அவங்கள பார்க்க வேண்டியதாக இருந்தது அந்தளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் நம்ம போயிட்டோம் இந்த பக்கம் கர்நாடகாலையும் நம்மளுக்கு தண்ணி மாட்டேங்கிறாங்க கேரளாலேயும் உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க நம்மளை அடித்து துரத்திட்டாங்க நம்ம எங்கே போக சொல்லுங்கள் குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு இருக்கிறக்கு இடம் கொடுப்பாங்கங்களா அது எல்லாமே புரிஞ்சுக்கணும் நாங்கள் அதுக்காக தான் ரொம்ப போராடுறோங்க ஏன்னா அவங்கவுங்க தமிழ் இப்போ கர்நாடகாவில் ஒரு கர்நாடகா ஆளுறாரு கே கேரளாவில் ஒரு கேரளாவில் ஆளாது ஒரு தெலுங்கு ஆளால் தமிழ்நாட்டில் மட்டும் யார் வேணாலும் ஆளலாங்களா எங்களோட நாடு நாங்கள் சொல்கிறது அதுதான் நீங்கள் யார் வேணாலும் வாழுங்க இருங்க பிள்ளைங்க எல்லாமே செய்யுங்க ஆனால் ஆளது வந்து எங்கள் தாட்ட ஒரு தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிறதே எங்கள் கொள்கை மற்றபடி எந்த ஒரு மொழி பேசுகிறவங்களையும் நாங்கள் வந்து எதிர்க்கலை இல்லை அது அது ஜென்ரலாகவே ஒரு ஒரு ஸ்டிக்மாவாகவே பார்க்கப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழரோட கட்சி பற்றி பேசணும் அப்படின்னாலே மற்ற மொழி பேசுகிறவர்களை வந்து ஒரு மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்மா இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நாங்கள் தான் சொல்கிறோங்களே எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருங்க கர்நாடகா இருங்க கேரளா இருங்க ஆந்திரா இருங்க கன்னடம் யார் வேணாலும் இருங்க ஆனால் ஆளது நாங்களாக தான் இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கேரளாவில் போய் ஒரு தமிழன்னு ஆள முடியுங்களா கர்நாடகாவில் போய் ஒரு தமிழன்னு ஆள முடியுமா அதை தாங்க நாங்கள் சொல்கிறோம் மற்றவங்களாம் சொன்னால் தப்பு எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அதே நாங்கள் சொன்னால் மட்டும் அதை தப்பு எடுத்துக்கிறீங்க நாங்கள் உள்ளது தான் சொல்கிறோம் எங்கள் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்கிறோம் எங்கள் வீட்டை நாங்கள் ஆளணும்னு சொல்கிறோம் பக்கத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஆண்டுகிட்டே இருக்க முடியுங்களா எங்கள் வீட்டை நாங்கள் ஆளணும்னு சொல்கிறோம் அதுல என்ன தப்பு இருக்குதுங்க மெத்த கட்சிகள் எல்லாம் இது ஒரு குறையவே சொல்கிறாங்க நாங்கள் யாரையும் இருக்க வேண்டாம் வாழ வேண்டாம் பிழைப்பு நடத்த வேண்டாம் எதுவுமே சொல்லலை எங்கள் நிலத்தை நாங்கள் ஆண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் எங்கள் நிலத்தை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம்னு நினைக்கிறோம் இதுல என்ன தப்பு இருக்குங்க இது மற்ற கட்சிகள் எல்லாம் இது ஒரு பெரிய இதுவாகவே கொண்டு போகிறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க யார் வேணாலும் இங்கே வாழ்ந்துக்கலாம் ஆனால் ஆளது நாங்கள் தமிழன் மட்டும்தான் எங்கள் வீட்டு நாங்கள் ஆளணும்னு நினைக்கிறோம் அது எங்கள் உரிமை அதை எதுக்குங்க நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கணும் இப்போ ஜெயலலிதா ஆகட்டும் ஆமாம் ஜெயலலிதா அவங்க ஆகட்டும் எம்ஜிஆர் அவர்கள் ஆகட்டும் எல்லாருமே மலையாளி அவங்க பிராமின் கர்நாடகா எல்லாம் ஆண்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் எப்போங்க எங்கள் நிலத்தை ஆள முடியும் இப்போ எங்கள் வீ ஒன்றும் இல்லை இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் தான் அதிகாரம் பண்ண முடியும் பக்கத்து வீட்டுக்கார வந்து அதிகாரம் பண்ண நீங்கள் ஒத்துக்குவீங்களா அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் நிலத்தை நாங்கள் அதிகாரம் பண்ணணுன்னா ஆட்சி பண்ணிக்கணும் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வாழ்ந்துக்கோங்க இருந்துக்கோங்க எல்லாமே பண்ணிக்கோங்க ஆனால் எங்கள் நிலத்தை ஆ நாங்கள் தான் ஆளணும்னு சொல்கிறோம் நாங்கள் தமிழர்கள் தான் ஆளணும் இப்போ நீங்கள் வந்து இந்த இயற்கை வேளாண்மை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இயற்கை வேளாண்மை இதை பற்றி நம்ம வந்து இம்ப்ரூவ் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்க இயற்கை வேளாண்மை நிலங்களை ஃபஸ்ட்டு நிலத்தெல்லாம் காப்பாற்றிக்கணுங்க ஏன்னா எல்லா பக்கம் நிலத்தை உங்களுக்கு ஃப்ளாட் போட்டு பூரா விற்ற ஒன்று மாலாயிருது இல்லைனா அடுக்குமாடி குடியிருப்பாயிருது நாம் வந்தால் இயற்கை நிலத்தை விற்க விற்போம் சும்மா சட்டம் போட்டாங்க வேளாண் நிலங்களெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு ஆனால் நிறைய பக்கம் இப்போ சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு தோப்பெல்லாம் அழிச்சு போடுறாங்க எல்லாமே இப்படி வேளாண் நிலங்கள் எல்லாமே நம்ம அழிச்சிட்டோன்னு வைங்க நம்ம சாப்பாட்டுக்கு கேட்க போகிறதுங்க யாருக்கிட்ட போய் கேட்குறது நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் உங்களுக்கு நம்ம சொல்கிறதா விலை நல்லா செழிப்பாக தான் இருந்தோம் நம்ம என்றைக்கு அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டோமோ இப்போ இறக்குமதி பண்ணால் இப்போ அரிசி ஒன்றும் இல்லை அரிசி ஆறுநூறுவான்னு சொன்னால் நீங்கள் வாங்கி தான் ஆகணும் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் ஒன்றும் பண்ண முடியாது வேளாண் தொழில் தான் இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மைன்னு சொல்கிறோம் ஆனால் எத்தனை பேர் இப்போ வேளாண் தொழில் பண்ணுறாங்க ஒன்றுமே இல்லைங்க இப்போ நாங்கள் மாமனார் விவசாயி தான் நாங்கள் விவசாயி குடும்பம் தான் இப்போ மாமனார் தக்காளி வெண்டைக்காய் தோப்பு அதெல்லாம் இருக்குது நாளைக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வைங்க எங்கள் நிலம் இருக்குது நாங்கள் எங்களுக்கு செஞ்சு செஞ்செல்லாம் பண்ணிக்குவோம் மற்றவங்களே என்ன பண்ணுவாங்கங்க கடையில் வாங்கணும்னா அந்த கொரோனா டைம்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் மளிகை கடைக்கு தான் ஓடணும் அண்ணா சொன்ன மாதிரி செல்போன் கிடைக்கும் கார் கிடைக்கும் துணி கிடைக்கும் நம்ம ஓடல பால் கிடைக்கும் மளிகை கிடைக்கும் கறி கிடைக்கும் தான் ஓடணும் அடிப்படை தேவை அடிப்படை தேவை சாப்பாடு எல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுங்களா ஃபோன் இல்லாமல் கார் இல்லாமல் இருந்துக்கலாம் சோறு நீர் இல்லாமல் இருக்க முடியுங்களா இருந்தோம் ஆ இருந்தோம் நீங்கள் பாத்தீங்களா இருந்தோம் அது கிடைக்காம கூட எத்தனை பேர் இருந்தாங்க இப்போ சென்னை வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அது பார்த்துருப்பீங்க சாப்பாடு இல்லாமல் அப்போ நம்ம எதுக்குமே ஓடலையே காசை கொடுத்தா கூட பொருள் வேணுமே உங்களுக்கு கையில் நீங்கள் ஒரு லட்சம் வச்சிருந்தாலும் பால் வேணும் அரிசி வேணும் மளிகை பொருள் வேணும் வெறும் காசை வச்சு எனக்கு பண்ண முடியும் மக்கள் எல்லாம் அதை உணர்ந்துக்கணுங்க விவசாயம் வந்து நம்மளோட குலத்தொழில் அதை வந்து எந்த அண்ணா சொல்கிற மாதிரி அதை கைவிட்டு நாடு வந்து பஞ்சோ பட்னி வறுமை அதில் தான் போக போகுது அது எல்லாத்தையும் தான் அண்ணா பேசுறாரு அது எல்லாத்தையும் தான் மீட்டெடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் ரொம்ப போராடுறோம் மக்களுக்கே எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் சொல்லி புரிய வச்சிருக்கோம் நீ மக்கள் கையில் தான் இருக்குது ரெண்டாவது எஜுகேஷனுங்க இப்போது எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல பேசிகிட்டு இருக்கீங்க எஜுகேஷன் அப்படி அப்படிங்கிறத பற்றி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது வந்து சரியாக பராமரிக்கப்படலை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அதில் வந்து அந்த போதுமான குவாலிட்டி தரம் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதும் நம்ம நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க இவரும் சீமனையா அவர்களும் அதை பற்றி பேசியிருக்காரு இப்போ நீங்கள் இங்கே எலெட்டாருங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த மாதிரியான பள்ளிகளின் தரம் எப்படி உயர்த்தப்படும் பள்ளிகளின் த தரம் வந்து நாங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக தனியார் பள்ளிகளெல்லாம் மூடிடுவோங்க சரிங்களா ஏன்னா அரசு பள்ளி வந்து அரசு பாதுகாக்கிறது இல்லை பராமரிக்கிறது இல்லை அப்போ கட்டண கட்டிடம் தான் உங்களுக்கு பழைய கட்டிடம் தான் அது புதுப்பிக்கிறது கிடையாது அதை கண்டுக்கிறது கிடையாது எதுவுமே பண்ணுறது கிடையாது ஆனால் நம்ம வந்துட்டா நம்ம மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறோம் மெயினான வாக்குறுதி உங்களுக்கு நாங்கள் கல்வி மருத்துவம் குடிநீர் இது எல்லாம் வந்து இலவசங்கிறாங்க நாங்கள் வந்து அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுவோங்க தரமான கல்வி நம்மளால் எல்லாமே முடியுங்க இத்தனை வரி கட்டுறோம் இல்லைங்க நம்ம நம்மளோட பணத்தை தான் அரசியல்வாதி வச்சுக்கிறாங்க இத்தனை வரிகள் போட்டு 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 நம்மளும் வரிக்கு உட்காந்து கட்டிகிட்டே தான் இருக்கிறோம் இப்போ எத்தனை பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டிருந்தாலும் நம்ம அதை கட்டுறோம் இல்லைங்களா நம்ம பணமெல்லாம் அப்போ எதுக்காக நம்ம மக்களுக்கு தான் செலவழிக்கணும் அந்த பணத்தில் நம்ம ஒரு தனியாளாக இருந்து நம்ம சொத்து சேர்த்து வச்சு ஒரு ரெண்டு நாள் ஆக அவங்க லிஸ்ட்டெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எங்கே சொத்து வச்சுருக்காங்கன்னா அது அவங்களுக்கே தெரியாது இத்தனை கொலை அடித்ததில் ஒரு காவாசி மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தால் கூட பரவாயில்லைங்க ஆனால் எதுவுமே பண்ணுறது இல்லைங்களே ஆனால் நாங்கள் வந்து எல்லாமே மாற்றிடுவோங்க அரசு பள்ளி தான் இருக்கும் நல்ல வேலை ஏன் போன்னு டுவெல்த்து முடிக்க போகிறா அதுங்கிட்ட அவ்வளோ பண்ண முடியாதுங்க ஏன் பையனை பண்ணிடுவேன் நாங்கள் ஆச்சு வந்துட்டு அவனே கவர்மெண்ட் ஸ்கூலே சேர்த்துருவேன் ஏன்னா கல்வி வந்து நாங்கள் உலக அளவு தரத்து கொடுத்துருவோம் அப்போ தனியார் பள்ளிகள் இருக்காதுங்க அதைங்காட்டி எல்லா குழந்தைகளுக்கும் அதை கொடுத்தாலே மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா அவங்களோட பொருளாதாரத்தில் வந்து மெயினாக செலவு பண்ணால் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் கல்வியும் மருத்துவம் தான் அதை நம்ம இலவசமாக கொடுத்துட்டோம்னாலே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க கொலை கொலை எதுவுமே இருக்காது அது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதை தான் நாங்கள் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக வந்தால் நீங்கள் பார்ப்பீங்க ஆ ஆமாம் இவங்க சொல்லியிருந்தாங்களே இந்த பேட்டில் கரெக்டாக இவங்க பண்ணிட்டாங்க இவங்க செஞ்சிட்டாங்க அப்படின் தான் நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு நாங்கள் அதை கண்டிப்பாக பண்ணிடுவோம் கண்டிப்பாக விமன் சேஃப்டி பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது இப்போ வந்து ஆஃப்லைட் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ நியூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பேசு பொருளாகவும் இருக்குது உலக நாடுகள் நம்மளை பார்க்குறதே வந்து அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் இப்போ இந்தியாவுக்கு வராதிங்க சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க இப்போது என்ன சொல்கிறது உங்களுக்கு உலக நாடுகள் மத்தியில் இந்த பெண்கள் பாதை அது நீங்கள் ஒரு ஃபாரின் லேடி அவங்க பேர் வேறு மறந்துடுச்சு அவங்க ரொம்ப உருக்கமாக அந்த பதிவு போட்டிருந்தாங்க இல்லைங்களா நம்ம வல்லரசு ஆயிரோ அப்படின்னு நம்மளுக்குன்னு இந்தியாவுக்குன்னு ஒரு பேர் இருக்குது அந்த பேரை வந்து நம்ம காப்பாற்ற முடியாட்டியும் கெடுக்காமல் இருக்கலாம் அதுக்கான க சட்டங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கணும் நாங்கள் வந்தோம்னா சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும் நான் உங்களுக்கு மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது இந்த அரசாங்கம் எதையும் கண்டுக்கிறது இல்லை எல்லாத்துலேயும் அலட்சியம் அது சின்ன குழந்தையாகட்டும் உங்களுக்கு பெரியவங்களாகட்டும் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது அரசோட கடமை ஆனால் அவங்க வந்து அதை எதுவுமே இல்லைங்க எல்லா அப்படி தான் ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க ஓட்டு போட்டால் போதிவங்க ஓட்டுக்கு மட்டும் வரிக்கு மட்டும் தான் நம்மளை வச்சுருக்காங்க நம்மளுக்கான தேவைகள் எதுவுமே பண்ணுறதில்ல காந்தி தத்தா சொன்ன மாதிரி நிறைய நகை போட்டு ஒரு பொண்ணு தனியாக போயிட்டு வந்தால் தான் சுதந்திரம் கிடச்சது அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் அவர் சொன்னது வரைக்கும் இப்போ வரைக்கும் நடக்கலைங்க எத்தனை வருஷம் ஆயிடுச்சிங்க நம்ம சுதந்திரம் கிடச்சி ஆனால் அது இது வரைக்குமே செயல்படுத்த முடியல எந்த அரசியல்வாதிகளை செயல்படுத்த நினைக்கல ஆனால் அண்ணன் வந்து அதை செயல்படுத்த நினைக்கிறார் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யணும் கையை வச்சா நான் அவ்வளோதான் நீ செத்த அந்த மாதிரி நாலு பேரை நீங்கள் பண்ணுங்க மற்றபடி யாராவது கை வைப்பாங்க அதுதான் சட்டங்கள் கடுமையாக இருக்கணுங்க நாங்கள் வந்துட்டால் இது எல்லாமே கொண்டு வந்துடுவோம் அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலைய மெத்த மாநிலத்துக்காரங்க வந்து தமிழ்நாட்டில் வாழணும்னு ஆசைப்படுற அளவுக்கு நாங்கள் இங்கே தமிழ் மண்ணை கொண்டு வந்துடுவோம் இங்கே இப்போ இருந்தால் இப்படி தான் இவங்க ஆட்சி பண்ணுற மாதிரி தான் நம்ம தமிழகம் தமிழகத்தை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் எங்கள் ஆட்சி இருக்கும் அதுங்காட்டி பெண்கள் எல்லாம் அப்போ ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பாதுகாப்பாக நான் சொன்னேன் வீட்டுக்கு வெளியிலலாம் ரொம்ப சுதந்திரமாக விளையாடலாம் எங்கே வேணாலும் போயிட்டு வரலா ராத்திரியில் அந்த மாதிரி எல்லாமே எங்கள் ஆட்சியில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க பல்லடம் பக்கம் போயிருக்கும்போது வட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த ப்ராசஸ் நான் பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அது எப்படி இது எப்படி இதுக்கான தீர்வு தான் என்ன இப்போது பிஜேபி தான் ஆளாங்கன்னு வைங்க அந்த மாநிலத்தை அவங்க மாநில செழிப்பாக இருந்ததுன்னா அங்கே இருக்கிற வட இந்திரெல்லாம் எதுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு வராங்க அவங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு மருத்துவங்கள் எல்லாமே கொடுத்துட்டா அவங்க எதுக்கு அடுத்த நாட்டுக்கு வராங்க அது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது ஃபஸ்ட்டு இங்கே வந்தால் அவங்களே அன்றைக்கி ஒரு ஹிந்திக்காரங்க தான் அவங்க கொஞ்சம் தமிழ் தெரியும் ஆனால் கேட்குறாங்க எங்கள் ஊரில் ஆஸ்பத்திரி நல்லா இருக்காதுக்கா கல்வி ஸ்கூல் நல்லா இருக்காதுக்கா உங்கள் ஊரில் எல்லாமே நல்லா இருக்குக்கா எங்கள் ஊரில் அதெல்லாம் எதுவுமே நல்லா இருக்காதுக்கா ஆஸ்பத்திரிக்கு பிறகு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் போகணுக்கா அப்படிங்கிறாங்க வந்து இங்கே அவங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு வேலையும் கிடச்சிருதுங்களா அதுக்கப்புறம் தங்கருக்கு இடமும் கொடுத்துட்றாங்க நம்ம ஆளுங்க ஹாஸ்பிட்டலும் போய்க்கலாம் அப்படியே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்காங்க ஊருக்கு போகிறாங்க அப்படியே அவங்க குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்படி கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க இங்கே செட்டில் ஆயிடுறாங்க இந்த வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காத அவங்க ஊரில் கிடைக்காததெல்லாம் அவங்களுக்கு இங்கே கிடைக்குது அதை வந்து நம்ம தடுக்கணும் ஏன்னா இங்கே அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இல்லைங்களா இங்கே எல்லா இலவசத்தை கொடுத்து கொடுத்து அரிசி பருப்பு எல்லாம் ரேஷன் கடையில் இலவசம் கொடுத்து கொடுத்து வீட்டில் சாப்பாடு வச்சு சாப்பிட்டு போய் சாம்படுத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு மக்களை வந்து இவங்க கொண்டு போய் வச்சுருக்காங்க நம்மளுக்கான இப்போது எதுவுமே இலவசமாக கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வேலைக்கு தான் ஆகணும் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படின்னு இருக்கிறப்ப கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க இப்போ இந்த தொழிலில் பண்ணணும் இந்த தொழிலில் பண்ணால் கேவலம் அந்த பண்ணால் கேவலன்னு முதல்ல யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்களே உங்களுக்கு இப்போ நினைக்கிறாங்க இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஆகட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எங்கே பார்த்திங்கனால வடஞ்சு பிளேட் கழுவுறது மாப் போடுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க முதல்ல அவங்க இல்லை இல்லைங்க அவங்க இல்லாதப்போ அந்த வேலையில் யார் செஞ்சுட்டு இருந்தால் நம்ம தான் நம்மளை சோம்பேறித்தனமாக கொண்டு வந்து உட்கார வச்சது யார் இந்த அரசு எப்படி இலவசம் டாஸ்மார்க் வேலை செய்கிறல பாதி உங்களுக்கு அவங்க டாஸ்மார்க்கே குடிச்சிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ரேஷனில் போடுற இலவச பொருளை வச்சு தான் சாப்பிட்டு அந்த குழந்தைகள் ஏதோ அரசு பள்ளிக்கூடத்தில் போனாலும் சரி போகாட்டி சரி எப்படியோ ஒன்று படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க இந்த நிலமையில தான் நம்ம தமிழ்நாடு இருக்குங்க அவங்க என்ன சொல்கிறதுங்க ஒரு இன உணர்வு அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்க பிற மொழி பேசுகிறவங்க நம்ம மொழி பேசுகிறவங்க கிடையாது இப்போ வந்து உங்களை அடிச்சுட்டு ஒரு தமிழன் அடிச்சுட்டு ஒரு தமிழன் தான் பொங்குவோம் ஏன்னா ரத்தமும் சதையும் இப்போ தானாடாடி தன் தசையாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தமிழனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு தமிழன்தான் குரல் கொடுப்பாங்க ஆனால் இப்போ எல்லாமே இந்த வட இந்திரல் வந்துட்டாங்க நம்ம அவங்களெல்லாம் விரட்டி விட்டுடலாம் அவங்களே எதுவுமே தேவையில்லை இந்த இலவசத்தெல்லாம் நிறுத்திட்டா தன்னை போல நம் மக்கள் எல்லோரும் பழையப்படி அவங்களோட இயல்பு வாழ்க்கை இப்போ வேலைக்கு போனால் தான் சோறு நீ சம்பாரித்து நீ எல்லாத்தையும் வாங்கிக்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு தான் ஆகணுங்க நம்ம சும்மா எல்லாம் குரலுக்கெல்லாம் விடுறதே கிடையாது அதான் அரசு வேலைன்னு சொல்லிங்க ஆடு மாடு மேய்ங்க உங்களுக்கு ரொம்ப முடியல உடம்பு முடியலன்னு நீங்கள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு போங்க நாங்கள் அதான் அரசு பணியாக சொல்கிறோமே ஏன்னா விவசாயத்துக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க ஆடு மாடு கோழி எல்லாத்துலேயுமே இருக்குது நம்ம சாப்பிட்றது யாராவது கறிக்கடையில் போய் நம்ம சாப்பிடாம இருக்காங்களா பால் குடிக்காமல் இருக்குமா டெய்லி யார் வீடாக இருந்தாலும் ஒரு லிட்டரு பால் வாங்கி காலையில் சாய்ங்காலம் காஃபி இப்போ வெயிலுக்கு பார்த்துருப்பீங்கன்னா நல்லா தயிர் மோர் அதெல்லாம் எங்கேருந்து வருங்க யார் செய்வா செய்கிறக்கு ஆளுந்தா தானேங்க செய்கிறவங்களையும் செய்ய விடாமல் பண்ணுறது இந்த அரசு அதையெல்லாம் அவர் கேவலமாக பேசுகிறாங்க அதெல்லாம் கேவலமான தொழிலாக கிடையாதுங்க நான் நானே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் அந்த எங்கள் அப்பா அந்த பால் வியாபாரம் பண்ணி நான் இவ்வளோ தூரத்துக்கு இந்த நிலைமையில் இருக்கேன்னா எங்கள் அப்பா தான் அதுக்கு காரணம் இந்த தொழிலெல்லாம் கேவலமே கிடையாது மூணு நேரம் நம்ம சாப்பிடணும்னா நம்ம உழவு தொழில் செஞ்சு தான் ஆகணுங்க எல்லா நேரம் போய் வெளி மாநிலத்தில் வாங்கிட்டு இருக்கணும் இப்போ பார்த்துருப்பீங்க தக்காளி விலை இரநூறுவா வெங்காயம் விலை இரநூறுவான்னு அப்போ பேசிக்கிறாங்க இன்னும் இத்தனை விலை ஏறிப்போச்சு ஆ வெளி தான் இறக்குமதி பண்ணால் அவங்க சொல்கிறது விலை அது எவ்வளோ கொடுத்துருவாங்க அவங்க தேவைகளுக்கெல்லாம் வச்சுட்டு மிச்சமீதி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்போ விலை எச்சாக தான் இருக்கும் மக்கள் அப்போ புரிஞ்சுக்கணும் எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தவங்க தானுங்க அதை எல்லாத்தையும் முடக்கி அவங்கள சோம்பேறி ஆக்கினது இந்த அரசு தான் ஓகே இப்போது ஃபைனலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் இதுதான் என்னோடய ஓட்டர்ஸை பார்த்துட்டு நான் இந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீ தான் சொல்லுவீங்க என்னோடய ஓட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்லணும் என்னென்னா பெண்கள் இப்போ நான் வந்து எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது என்னோடய ஃபேமிலியில் யாரும் அரசியல்லையும் கிடையாது நான் தான் முதல் அரசியல் இந்த அதுவும் அண்ணன் சீமானவர்களோட கட்சியிலேருந்து முதல் பெண் எங்கள் குடும்பத்திலையே ஹோலா யாருமே கிடையாதுங்க அப்போது வந்து நானே வந்து தைரியமாக வந்துருக்கு நான் ஒரு பெண் எந்த அரசியல் கட்சியிலையும் ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது ஆனால் இந்த கட்சியில் வந்து ரொம்ப பாதுகாப்பு இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சொல்கிறோம் நானே இந்த அளவுக்கு இருக்கேன்னா படித்த அறிவான பிள்ளைகள் எல்லாம் நிறைய இருக்காங்க நிறைய பேர் அரசியலுக்கு வரணும் இப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்கன்னா நான் என்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் பைலட் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அரசியல்வாதி ஆகணும்னு அவங்க சொல்லணும் ஏன்னா எல்லோரும் களத்துக்கு வந்தால் தான் நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்றிக்க முடியும் எல்லாருமே கலெக்டர் இப்போ ஒரு லட்சம் பேர் பிஇ படித்து வந்தால் ஒரு லட்சம் பேத்துக்கு வேலை கிடைக்கிறது இல்லை பாதி பேர் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு போயிடுறாங்க ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிது ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிறது இல்லை அரசியல்லையும் அவங்க வரணும் அதுதான் தான் என்னோடய இது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாரும் அரசியல்லையும் வந்துக்கணும் ஏன்னா வந்து நம்மளுக்கான அரசியல் அண்ணா சொல்கிற மாதிரி பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அரசியல் இருக்குது அதுங்காட்டி அத்தனை இளைஞர்களும் இதில் முன் வரணும் அவங்க களத்தில் வந்து போராடி நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கு என்ன செய்ய முடியும்னு அவங்க வந்து அதை ப்ரூஃப் பண்ணணும் அதுங்காட்டி இளைஞர்கள் எல்லாம் இதுக்கு முன் வரணும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து டாஸ்மார்க்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தியிருக்கீங்க அதை நீங்கள் மூடவும் செஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போது டாஸ்மா பள்ளிகளை வந்து தனியார் நடத்துகிறாங்க ஆனால் டாஸ்மார்க் வந்து அரசாங்கம் நடத்துகிறாங்க எதை யார் நடத்தணும் உங்களுக்கு தனியார் டாஸ்மார்க் நடத்தினா ஒரு டைமிங் இது போயிடலாம் ஆனால் அரசு வந்து அந்த டாஸ்மார்க் நடத்துது எதுனால அப்படின்னா பொருளாதாரம் மக்களோட பணத்தில் பாதி அவங்களோட எப்படி கஜானா நிறையுது அப்படின்னாலே இந்த டாஸ்மார்க் நில தான் இதை மூடவும் மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க நிறைய பக்கம் இப்போ மூளை மூளைக்கு பள்ளிக்கு தேவையான நூலகமோ பள்ளியோ எதையும் திறக்கல ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் அந்த முடிச்சு சந்தில் ரெண்டு டாஸ்மார்க் திறந்து வச்சுருக்காங்க ஏகப்பட்ட டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்காங்க அவங்க அதை வச்சு தான் அவங்க வாழ்வாதாரத்தை இது பண்ணிக்கிறாங்க அதை குடிச்சு என்ன வருது இப்போ உங்கள் ஒன்றும் இல்லைங்க இந்த பஞ்சு முட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வருதுன்னு அதை தடை பண்ண அரசுக்கு இந்த டாஸ்மார்க்கில் அந்த சாராயத்தை குடிச்சு அது கேன்சர் வராதுங்களா ஒட்டுமொத்தமாக குடும்பத்துக்கே அது பாதிப்பு அக்கா கனிமொழி சொல்லியிருப்பாங்க தமிழ்நாடு வந்து விதவைகள் இல்லாத தமிழ் மாநிலமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அவங்க தான் அதை உருவாக்குறதே தமிழ்நாட்டில் அதிக விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் அதை விதவைகள் ஆக்கிறதே அவங்க தான் இந்த டாஸ்மார்க்கெல்லாம் அரசு மூடிடணுங்க கல்வி நூலகம் இதெல்லாத்தையும் அரசு திறக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை காலேஜ் பக்கம் பார்த்தீங்கன்னா பசங்க சின்ன வயசு பசங்களாகட்டும் பெரிய பசங்களாகட்டும் டாஸ்மார்க் போகிறாங்க அப்புறம் கஞ்சா உங்களுக்கு சின்ன குழந்தைகள் வரைக்கும் பெரியவங்கள வரைக்கும் இப்போது கோயம்புத்தூர் ஃபுல்லாக சப்ளை ஆகுது ஸோ இளைஞர்கள் வந்து ரொம்ப சீர்கேட்டான பாதிக்கு செல்கிறாங்க அப்போ நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப முழுமையாக கண்காணித்து தடுத்துட்டு அவங்களுக்கு இருபத்தி மணி படிப்பை பற்றி சொல்லிக் கொடுத்தா நல்ல ஆட்சியாளர்கள் வருவாங்க உங்களுக்கு நல்ல அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயரும் இப்போ சாதாரணமாக அந்த ட்ரக்ஸ் போடுறங்காட்டி தான் உங்களுக்கு அந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் அந்த அந்த அது போட்டுவிட்டாலே அவங்களுக்கு என்ன பண்ணுறவங்க சுயநிலவே இருக்கிறது கிடையாது அது இப்போ சாதாரணமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் அவங்களுக்கு ட்ரக்ஸ் ஈஸியாக கிடைக்குதுங்க அது எல்லாத்தையும் வந்து இந்த அரசு நினச்சா கண்டிப்பாக தடை பண்ண முடியும் அது எல்லாத்தையும் தடை பண்ணிவிட்டு அங்கங்கே நூலகம் நல்ல சிறந்த பள்ளி அதையெல்லாம் அரசு நடத்தட்டும் தனியார் டாஸ்மார்க் நடத்தட்டும் அங்கங்கே ஏதோ ஒன்று நாங்கள் வந்து அது இருக்காது அரசுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் மூடிவிட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி இங்கே சிறு குறு தொழிலாளிகள் தொழில் தொழிற்சாலைகள் ரொம்ப ஜாஸ்தி இதோட வளர்ச்சி வந்து இப்போது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் நிறைய இடத்துல குறிப்பாக நாம் தமிழர் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எப்படி முக்கியமான காரணம் உங்களுக்கு ஜிஎஸ்டி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் சொல்லுவாங்க இங்கே இல்லாத தொழிலே கிடையாதுங்க நெசவு தொழில் கிரைண்டர் தொழில் நிறைய சிறு குறு தொழில் பண்ணுறவங்க தொழிற்சாலைகள் கோயம்புத்தூர் அப்படின்னாலே உங்களுக்கு அதுதான் ஏன்னா பஞ்சு மில்லு நிறையா மில்லு கோயம்புத்தூர் அப்படின்னா மில்லோனர்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போது இவங்க கொண்டு வந்த இந்த ஜிஎஸ்டி இந்த உயர் மின்கட்டண அழுத்தம் அதெல்லாம் கொண்டு வந்ததுனால இந்த தொழில்கள் எல்லாமே ரொம்ப நலிவடைஞ்சு போச்சுங்க இப்போ தனிப்பெரும் முதலாளிகள் மட்டும் கொஞ்சம் இருக்கிறவங்க அப்படி இருக்காங்க சின்ன சின்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே அவங்க தொழிலை முடக்கிட்டாங்க இப்போ கிரைண்ட்ரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா நம்ம இங்கே கிரைண்ட்ரு மாவரைக்கும் மீந்திரம் அதை நம்ம ஏற்றுமதி இருந்தோம் அப்படி இருந்து கோயம்புத்தூருங்க அதுக்கு வந்து இப்போ பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அவங்க போட்டிருக்காங்க அது போட்டதுனால அந்த தொழில் செஞ்சவங்க எல்லாம் அதை மூடிட்டாங்க தொழிற்சாலையெல்லாம் மூடிட்டு அவங்க வெளியே வெளியேறிட்டாங்க அந்த தொழிலருந்தே கோயம்புத்தூர் வந்து இப்போ தொழில் நகரமாக இருந்தது இப்போ அப்படி கிடையவே கிடையாதுங்க இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முக்கால்வாசி ஓரளவுக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க இனி இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையினாலும் இந்த மின்கட்டணம் பிரச்சனையினாலையுமே மொத்தமாக எல்லாம் அழிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் வந்தால் அந்த ஜிஎஸ்டி எல்லாம் தடை பண்ணி அது என்ன நம்மளால் எப்படி புதுப்பிக்க முடியுமோ அப்படி புதுப்பிச்சு கொண்டு வந்து அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் திருப்பியும் வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் உங்களுக்கு அப்புறம் ரூட்ஸ் அந்த ஹாரன் கம்பெனி நிறைய கம்பெனி இருந்ததுங்க அப்புறம் அக்வாஸ் சப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பம்ப்பு மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் நம்ம தான் நம்பர் ஒன்ல இருந்தோம் இப்போ அந்த எல்லா ஆர்டர்ஸுமே குஜராத் வட இந்தியர்கள்கிட்ட தான் இருக்குது நம்மளுக்கு எந்த ஆர்டர்ஸும் கிடையாது அப்போ இங்கே வந்து எப்படி வேலைவாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எந்த வேலைவாய்ப்புகளும் கிடையாது இப்போ லக்ஷ்மி மில்லே பார்த்திங்கன்னா அத்தனை மில்லில் அவ்வளோ வேலை வாய்ப்பு இருந்தது இப்போ அந்த மில்லெல்லாம் மூடி எல்லாம் மால் ஆகிடுச்சு இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த வாய்ப்பு எதுவுமே கிடையாது தொழில் நகரமாக இருந்தது முற்றிலுமாக வந்து அழிஞ்சு போச்சுங்க அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய இந்த பிஸி ஸ்கெடியூல்லையும் உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக பேசியிருக்கீங்க சேரன் அகாடமி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் வெற்றிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி மேம் நன்றிங்க நன்றி நன்றி